தமிழின் முதன்மையான அரசியல் ஊடகமாக திகழும் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நமது ஆதன் தமிழில் எந்த தலைப்பை குறித்து யாரோடு விவாதிக்கப் போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சிறிய முன்னோட்ட காட்சி மூலம் பார்த்துவிட்டு நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் பொருளாதாரத்தை சமாளிக்க வளமான வாழ்க்கைய நம்ம குடும்பத்துக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அது மட்டும் போதுமா, நம்ம திறமைய பொருளாதார ரீதியா மாத்தி அமைக்க வளப்படுத்த நமக்கு ஒரு சரியான புரிதல் கிடைக்கணும். அதுக்காக நாங்க ஒரு முயற்சியை எடுத்திருக்கோம். எதிர்நீச்சல் அப்படின்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில பொருளாதாரத்துல முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு துறை தான் MSME அப்படின்னு சொல்லப்படுற சிறு மற்றும் குறுந்தொழில்கள் துறை. இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய துறையும் இதுதான். இந்த துறை பற்றி பல அரிய தகவல்களையும் MSME சார்ந்த தொழில் நுணுக்கங்களையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்க ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. இவரை பத்தி சொல்லணும்னா, கிராமத்துல பிறந்து தமிழ் வழியில படிச்சு இந்த துறையில 27 வருடங்களா பயணிச்சவரும், ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா வாழ்க்கைய ஆரம்பிச்சு இளம் வயசுலயே தன்னோட குடும்பத்திலேயே முதல் தலைமுறை தொழில் முனைவோரா 15 வருடங்கள் தொழில் செஞ்சு பல ஏற்ற இறக்கங்களை சந்திச்சு அதுல இருந்து தான் கத்துக்கிட்ட பாடங்கள், வெற்றிகள், சாதனைகள், தோல்விகள்னு அடுத்த தலைமுறை தொழில் முனைவோருக்கு அறிவுசார் பயிற்சியும் அரிய பல ஆலோசனைகளையும் கொடுத்துட்டு வராரு. இதோட அடுத்த கட்டமா சி சேஞ்ச் கன்சல்டிங் அப்படின்ற நிறுவனத்தின் மூலமா பல MSME நிறுவனங்களுக்கு தரமான சேவைகளை கொடுத்துட்டு வராரு. லூமன் நெட்வொர்க் அப்படின்ற திறன் கட்டமைப்பு சமீபத்துல தொடங்கி அதன் மூலமாவும் தொழில் முனைவோருக்கு இலவச ஆலோசனைகளையும் வழங்கிட்டு வராரு. இது மட்டும் இல்லாம ஆந்திரா சாம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ்ல MSME சப் கமிட்டி சேர்மனாவும் இருக்கக்கூடிய சி சேஞ்ச் ஆனந்த் அப்படின்னு அழைக்கப்படுற திரு M.K ஆனந்த் அவர்களோட தான் இன்னைக்கு நம்ம ஷோல பயணிக்க இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். எஸ், நீங்க இந்த முன்னோட காட்சியில பார்த்திருப்பீங்க. யாரோட பேச போறோம், அவர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நபர், எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பை குறித்து பேச போறார் அப்படிங்கறது நீங்க கேட்டிருப்பீங்க. அப்சல்யூட்லி M.K ஆனந்த் என்று அழைக்கப்படும் சி சேஞ்ச் ஆனந்த் நம்மளும் இருந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் அருள். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்க சந்திச்சதில்ல. நான் ரொம்ப நலமாக இருக்கேன். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான இந்த பொருளாதாரத்தெலாம் நம்ம பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். இது மாதிரி நம்ம பேசியிருக்கிறோம். அப்படிலாம் பார்க்கும்போது அதில் அடிப்படையில் அடிநாதமாக திகழக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த MSME செக்டார், சிறு குறு தொழில்கள் அப்படிங்கிறது தான் நம்ம நிறைய தடவை விவாதம் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட். ஸோ எல்லாருக்குமே இப்போ உன்னோட காட்சியில் பார்த்துருப்பாங்க நீங்கள் யார் அப்படிங்கிறத, ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருப்பாங்க மக்கள். ஸோ நான் வந்து ஒரு முக்கியமான செக்மெண்ட்ஸ் அவங்க கூட கொண்டு போகணும்னு விருப்பப்பட்டேன். நீங்களும் அனுமதி கொடுத்துருக்கிறீங்க. ஸோ இந்த எதிர்நீச்சல் வெற்றி வேண்டுமா கேட்டுப்பாரு அப்படிங்கிற எதிர்நீச்சலில் நாம் சில முக்கியமான தலைப்புகளை ஒட்டி, அதுக்கு நான் சின்ன சின்ன எபிசோட்ஸ்லாம் நேம் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை ஒட்டியே நம்ம வந்து நிகழ்ச்சிகளை பயணிச்சலாம் நினைக்கிறேன். ஸோ இந்த முதல் எபிசோட் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை துவங்கலாம். கண்டிப்பாக நம்முடைய முதல் எபிசோட், உன்னால் முடியும் தம்பி. சார், உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு நீங்கள் கேட்ட உடனேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏதோ ஒன்று முடியல, அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஊக்கத்தை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து பேஸாக இருக்குது. ஸோ என்னுடைய ஃபஸ்ட் க்வெஸ்சன் அப்படிங்கிறது, நிறைய பேர் இன்றைக்கி வந்து இன்னொரு இடத்துல போய் வேலை செய்யணும், அந்த வேலைக்கு சம்பளம் வாங்கணும், இப்படியே வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டுருக்கு. ஆனால் எல்லோருக்குமே சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒரு இடத்துல நாம் ஏன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நாம் ஏன் ஒரு தொழில் முனைவோராக மாறக்கூடாதுன்னு தோணியிருக்கோம். தொழில் முனைவோர்னால் முதல்ல யார் சார்? நல்ல கேள்வி கேட்டீங்க அருள். இந்த நிகழ்ச்சி வந்து ஆதான் டிவி பண்ணுறீங்க, எதிர்நீச்சல்னு பேர் வச்சுருக்கீங்க. அதுவும் ஒரு தொழில் முனைவோருக்கு இந்த டைட்டில் வந்து ரொம்ப சரியாக பொருந்தக்கூடிய ஒரு டைட்டில் தான் வச்சுருக்கீங்க. மகிழ்ச்சி. உங்கள் கேள்வி வந்து தொழில் முனைவோர்னால் யார்? இதுக்கு நிறைய விளக்கங்கள் வந்து நீங்கள் கூகுளில் போய் பார்த்தாலோ யூடியூப்பில் பார்த்தாலோ நிறைய விளக்கங்கள் இருக்குது. என்னுடைய இந்த 27 வருட என்னுடைய இந்த MSME ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா, இதை நான் இன்றைக்கி எப்படி இதை டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வார்த்தைகளில் தமிழில் டிஃபைன் பண்ணலாம்னு ஆசைப்பட்றேன். இது அனுபவத்தின் வாயிலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒன்று படைப்பாளின்னு வச்சுக்கலாம். இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்குல்ல, தலைவரு எஸ். அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா போராளின்னு சொல்லுவேன். படைப்பாளி, போராளி. ஆமாம். என்ன காரணம்? ஓகே, இப்போது நம்ம எல்லாருக்குமே ஜனரஞ்சகமாக புரியக்கூடிய ஒரு விஷயம் வந்து, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் என்டர்டெயின்மெண்ட். அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் சினிமா பார்க்குறது வந்து பொதுவாக எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? இப்போது ஒரு சினிமா எடுக்கிறார் அப்படின்னா, அந்த சினிமா எடுக்கக்கூடிய அந்த டைரக்டர் நம்ம என்ன சொல்லுவோம்? இயக்குனர். படைப்பாளின்னு சொல்லுவோம். எஸ், படைப்பாளி தான், கரெக்டா? ஸோ அந்த படைப்பாளின்னு ஏன் சொல்கிறோம்? அவர் படைப்பை உருவாக்குறாரு. ஸோ படைப்பாளி. ஓகே, அந்த படைப்பு, அந்த ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் போய் சினிமாவை பார்க்குறீங்களே, அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு லைன்,
ஆர் ஒரே ஒரு எண்ணம் ஆர் ஒரே ஒரு சிந்தனை முதல்ல அவருக்கு தோணியிருக்கும். கண்டிப்பாக நாட்டில் நடக்கிற விஷயங்களை பார்த்து கூட தோணிருக்கலாம் ப்ராக்டிக்கலாக. அதை ஒரு டீ குடிச்சிக்கிட்டே ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த ஒரு தாட்டை வந்து சொல்லியிருப்பார். இப்போ ஒரு ஆத்திச்சூடி ஒரு முக்கால் லைனில் இருக்குது, திருவள்ளுவர் வந்து ஒன்னே முக்கால் லைனில் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி ஒரு லைனில் தான் எல்லாமே ஒரு சிந்தனை வரும் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது. அதே திருக்குறள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்னே முக்கால் லைனுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு பெரிய கடலே இருக்குது, கடலையோட பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது, நம்ம இன்னும் அதை தேடிட்டுருக்கோம். அப்படி வந்து ஒரு கதையை ஒரு லைனில் சொன்ன உடனே ஸ்பார்க் ஆகிருக்கும் யாருக்கு, கூட இருக்கிற நண்பர்களுக்கு. உடனே என்ன பண்ணியிருப்பார், நல்லா இருக்கே இது, நீங்கள் ஒரு கதையை எழுதுங்களேன், ஸ்கிரிப்டாக பண்ணுங்களேன்னு சொல்லியிருப்பாங்க. உடனே ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவார், பண்ணிவிட்டு யார்கிட்ட போய் ப்ரெசென்ட் பண்ணுவார், ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் ஆர் ஒரு ஆக்டர்கிட்ட போய் சொல்லுவார், ஒரு ஹீரோக்கிட்ட போய் நான் இந்த கதை வச்சுருக்கேன்னு. இதை அப்படியே நீங்கள் பேரலல் ட்ரா பண்ணி பாருங்கள். நேற்று வரை நான் ஒரு தனி மனிதன், இந்த சினிமாலாம் திரைப்படத்தெலாம் வர மாதிரி நேற்று வரை நீ மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதனப்பான்னு சொல்கிற மாதிரி, ரஜினிப்பா படத்தில் ரஜினிகாந்த் சார் படத்தில் வர மாதிரி, நேற்று வரை நான் வந்து ஒரு தனி மனிதன், ஒரு கம்பெனிக்கு போயிருந்தேன், வேலை செய்தேன், ஆறு எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பண்ணேன், என் குடும்பத்தை நான் காப்பாற்றிட்டு வரேன். எனக்கு திடீர்னு கொஞ்ச நாளாகவே என் மனசுக்குள்ளே ஒரு சில விஷயம் ஒரு ஒரு லைன் வந்துகிட்டே இருக்குது, நான் ஏதோ ஒன்று செய்யணும், நான் இதுக்காக இல்லை, என்கிட்ட சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நான் வந்து செய்யணும் செய்யணும்னு உள்ளுக்குள்ளே ஒரு உத்வேகம் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு அப்படி தான் வந்தது 98. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உடனே வந்து நம்ம நண்பர்களுக்கெல்லாம் போய் சொல்லுவோம், நான் வந்து சொந்தமாக செய்யலாம்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கேருந்து ஆரம்பித்ததுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு எண்ணம், ஏதோ ஒன்று செய்யணும், நான் இப்போ ரன் ஆஃப் த மில்லாக ஓடிட்டுருக்கேன், இது இல்லை நான், நான் வேறு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை பார்த்திங்களா, அதுதான் வந்து ஆரம்ப புள்ளின்னு நம்ம சொல்லுவோம், அதுதான் படைப்பாளின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு பக்கம் நான் ஏன் போராளின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு போராட்ட குணம் இருக்கும், அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே அந்த போராட்ட குணம் உண்டு, பொதுவாகவே உண்டு. ஒரு குழந்தை வந்து ஒரு சாக்லேட்டை வந்து இன்னொரு குழந்தை சாப்பிடுதுன்னா எனக்கு வேணும்னு ஒரு போராட்ட குணம் தானே அது, கண்டிப்பாக எனக்கு அது வேணும், கண்டிப்பாக அம்மாட்ட கேட்கணும்ல, அம்மா எனக்கு வேணும்னு உள்ளுக்குள்ளே வந்து இல்லை, இது இல்லை, நான் 5 வருஷம் 10 வருஷம் நான் பண்ணதெல்லாம் போகிறோம், நான் ஏன் இன்னும் ஒரு விஷயம் பண்ணாதையே இருக்கேன் உள்ளுக்குள்ளே தோணுதேன்னு. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு தாட்டை போய் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்ன உடனே அவர் சொல்லுவார், இது ஒன்றும் பெருசாகவே இல்லையே, இது ஒன்றும் எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனசு வந்து அடங்காது, இல்லை இல்லை நான் பார்த்த மாதிரி உனக்கு பார்க்க தெரியல சார், நான் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போராட்ட குணம் திரும்பி போய் என்ன பண்ணோம், இன்னும் பெட்டராக திங்க் பண்ண ஆரம்பிப்போம். ஆரம்பித்து கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, நான் இதாங்க பண்ண போகிறேன், நான் வேலையை விட்டுற போகிறேன், இப்போ வேலைக்கு போகிறேன் அப்புறம் தான் சொல்லுவார், நான் வேலையை விட்டுற போகிறேங்க, இன்னொரு 3 மாதத்தில் ஆரம்பிக்க போகிறேன், என்ன ஆரம்பிக்க போகிறேன், இதான் என் பிளான் சொல்லிட்டு சொல்லுவார். இதை நீங்கள் படைப்பாளின்னு வச்சுக்கலாம், போராளின்னு வச்சுக்கலாம், இதை நம்ம வந்து வெகுஜனத்தில் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள். இதே நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் ஆங்கிள் டெஃபினேஷன் கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது. ஒரு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்த கேள்விக்கு போகிறேன். என்ன சொல்லுவாங்க, ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய சொல்யூஷன் எங்கிட்ட இருக்குது, என்னால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன், அதனால் அது வந்து ஒரு சூப்பர் ஐடியா, அது என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில் முனைவர் உருவாகிறார். பல பேர் கஷ்டப்படுறாங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இது ஏன் நான் வந்து சால்வ் பண்ணக்கூடாது, எங்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது, ஒரு ஐடியா இருக்கேன், இதை வந்து ஒரு க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுவார், பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார். இப்படி தான் ஆரம்பிக்கும், நான் இப்போ சொன்னது எல்லாமே ஆரம்ப புள்ளி தான். நிச்சயமாக, அதாவது ஒரு தொழில் முனைவோரை வந்து ஒரு படைப்பாளிக்கு நிகராக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அதுவும் அதற்கான சரியான விளக்கமும் கொடுத்துருக்கிறீங்க. ஏன்னா நிறைய பேர் சிக்கல்களை உழன்றுக்கிட்டே இருப்பாங்க, பட் தீர்வை நோக்கி யார் நகர்றா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்கள் சொல்லியிருக்கிறது ஒரு ஆரம்ப புள்ளி, நானும் எடுத்துக்கிறேன். தொழில் முனைவோர்னா யாருன்னு சொல்லிட்டீங்க, பட் தொழில் முனைவர்களோட வகைகள் இருக்கிறாங்களா சார், அதை பற்றி சொல்ல முடியுமா? இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதுவும் இந்திய சமூகத்தில் 135 கோடி உள்ள மக்கள் தொகையில் இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி, நம்ம எப்படின்னு பார்க்கலாம். எஸ், அதுக்கு முன்னாடி நான் வந்து 1943 ஒரு சைக்காலஜிஸ்ட் இருந்தார் அமெரிக்காவில், ஆப்ரஹாம் மாஸ்லோஸ்ன்னு பேர். ஓகே. அவர் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணார், ரிசர்ச் பண்ண என்ன பண்ணார்னா ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தார், ஒரு தியரியை ப்ரெசென்ட் பண்ணார், அதன் பேரே வந்து தியரி ஆஃப் மோட்டிவேஷன். தியரி ஆஃப் மோட்டிவேஷன், ஆமாம். ஓகே. ஒரு மனிதனுக்கு ஊக்கமும் ஆக்கமும் எதனால் ஏற்படுகிறது, நீங்கள் ஏன் ஊக்கமாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை பரவலாக தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே எனக்கு தெரியும். என்ன வார்த்தை? அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம், நீங்களாம் மீடியாவில் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க, வாழ்வாதாரம். வாழ்வாதாரம்ன்ற வார்த்தை வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தமிழ் வார்த்தை, அது ஆங்கிலத்தில் லைவ்லிவுட்னு சொல்லலாம், ரைட்டுங்களா? வாழ்வாதாரம் அப்படின்றத வந்து அந்த மாஸ்லோஸ் ஹைரார்க்கி ஆஃப் நீட்ஸ்னு ஒன்று இருக்குது, மோட்டிவேஷன் நீட்ஸ்,
அதை பிரேக் பண்ணி நான் உங்களுக்கு அழகாக தமிழில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அவர் மூணு விதமான நீடு இருக்குதுன்னு ஒரு மனிதனுக்கு சொல்கிறார். எனி மனிதன், எனி ஹியூமன் பீயிங் அக்ராஸ் அ பிளானட் பார்த்தீங்கன்னா இந்த மூணு கண்டிப்பாக இருக்கும். நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு நீடு என்னென்னா வாழ்வின் ஆதாரம், அதான் வாழ்வாதாரம். கண்டிப்பாக என் வாழ்க்கைக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல் ஆதாரம் வந்து எனக்கு வந்து சாப்பாடு வேணும். முதல் சாப்பாடு, அப்புறம் வந்து தண்ணி, உண்ண உணவு, உடுக்க உட, இருக்க இடம். எஸ், அவர் சொல்கிறது ஃபுட்டு, வாட்டர், அதுக்கப்புறம் வந்து இடம் கூட அதுக்கப்புறம் தான். முதல்ல சாப்பிடணும், அப்புறம் இடம் வேணும். அதாவது முதல்ல சாப்பாடு வேணும், அப்புறம் வந்து தண்ணி வேணும், அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும், ஓய்வு. ஓய்வு, மனிதனுக்கு ஓய்வு வேணும் இல்லையா, சாப்பிட்டாச்சு உண்ட களைப்பு இருக்குல்ல, ஸோ ஓய்வு வேணும். இது மூணும் இருந்துருச்சுன்னு சொன்னால் வாழ்வின் ஆதாரம் முதல் படி நான் தாண்டிட்டேன்னு அர்த்தம். ஓகே, இதையே தாண்டாத நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவில் இருக்காங்க, கரெக்டாக. இதை தாண்டின உடனே அடுத்தது இதன் பேர் வந்து என்ன சொல்வார்னா ஃபிசியலாஜிக்கல் நீடுன்னு சொல்லுவார். ஃபிசியலாஜிக்கல் நீடு, இது தாண்டின உடனே தான் நீங்கள் சொன்ன இருக்க இடம், இருக்க இடம். சின்னதாக ஒரு சின்ன வீடு வேணும், எலி வலையானாலும் தனி வலைன்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்னதாக ஒரு இடம் வேணும். இது ரெண்டும் கிடச்சிச்சுன்னு சொன்னால் ஓகே, என்னுடைய ஃபிசியலாஜிக்கல் நீடு ஓவர். அதுக்கப்புறம் ஒரு சொல்கிறார் ஒரு தேரி என்னென்னா சைக்கலாஜிக்கல் நீடுன்னு சொல்கிறார். சைக்கலாஜிக்கல் நீட்னா எமோஷ்னல் நீடுன்னு சொல்லலாம். என்ன வேணும் உங்களுக்கு? வீடு கிடைச்சாச்சு, ஃபுட்டு கிடைச்சாச்சு, ரெஸ்ட்டு கிடைச்சாச்சு, அப்புறம் என்ன வேணும்? திருமணமா? அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப். ஓகே, கரெக்டாக சொன்னீங்க, உறவு வேணும். அந்த உறவுகள் மேம்பட வேண்டும். அதுக்கப்புறம் அன்பு வேண்டும். கண்டிப்பாக அன்புக்காக இயங்குவோம், எல்லாருக்கும் அன்பு இருக்காது இல்லைங்களா, அன்பு வேணும். அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறார், அந்த அந்த எமோஷ்னல் நீடுன்னு சொல்லக்கூடிய சைக்கலாஜிக்கல் நீடில் ஒன்று சொல்கிறாரு, எஸ்டீம் அப்படின்னு சொல்கிறாரு. எஸ்டீம், செல்ஃப் எஸ்டீம், ஒரு சுய கௌரவம் நமக்கு வேணும், ஒரு மரியாதை வேணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு வச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், அந்த செல்ஃப் எஸ்டீம் வேணும்னு மனுஷன் ஆசைப்படுவான். இதெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் அது வரைக்கும் அதை ஆசைப்பட மாட்டான். இது எல்லாமே எமோஷ்னல் நீட் ரெண்டாவது பக்கெட்டில் வந்துடும். மூணாவது பக்கெட், இதெல்லாம் தன்னிறைவு அடைஞ்சிடுச்சு, வாழ்வின் ஆதாரம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னா மூணாவதை எங்கே யோசிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய பொட்டென்ஷியலில் ஆப்ரேட் பண்ணுறேன்னா, இன்னும் நான் வந்து என்னுடைய லிமிட்டட் பிலீஃப்லேயே இருக்கேனா, என்கிட்ட பொட்டென்ஷியல் நிறைய இருக்குது ஆனால் நான் வந்து அவுட்புட் கம்மியாக கொடுக்குறேன், இன்னும் நான் அன்லீஷ் பண்ண முடியுமா, இன்னும் என்னால் நல்லா செயல்பட முடியுமா, பெரிய லெவலில் என்னால் போக முடியுமா அப்படின்ற எண்ணம் எப்போ வராமிக்கன்னா இந்த பேசிக்காக ரெண்டு நீடு புரிஞ்சதுக்கப்புறம் தான் வரும். இதுதான் வாழ்வின் ஆதாரம். இதை நம்ம அப்படியே மேப் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன கேட்டிங்க, தொழிலில் எத்தனை வகை இருக்குதுன்னு கேட்டிங்க. இந்த தொழில் செய்கிறவங்களே நீங்கள் முதல்ல நல்லா கூர்ந்து பார்க்க ஆரம்பிக்கணும். நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் போவீங்களா? போவோம் சார். ஓகே, பஸ்லாம் போவீங்களா சார்? என்ன சார், நான் பஸ் ட்ரெயினில் தான் சார் வந்துகிட்டு இருக்கேன். வெரி குட். ஏன்னா நான் வந்து கிராமத்துலேருந்து வந்த ஒரு ஆசாமி, 15 வருடம் வந்து கிராமத்துலேயே இருந்து கிராமத்து தமிழ் மீடியம் ஸ்கூலில் படித்த ஒரு பர்சன் நான். உங்கள் தமிழ்லேயே தெரியுது. ஸோ அந்த கவர்மெண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு, பப்ளிக் ரயில்வே ட்ரெயின்ஸு, இதில் வந்து நம்ம வந்து இந்த அன்ரிசர்வ்டெலாம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். நம்ம நேராக டிக்கெட் வாங்கி அப்படியே ஏறிடுவோம், புக் பண்ணிவிட்டு ஐஆர்சிடிசியில் போயிட்டு தான் இப்போ போகிறோம். அப்படிலாம் கிடையாது, ட்ரெயின் இருக்கப்பா டிக்கெட் வாங்கிக்கோ ஏறிக்கோன்னு சொல்கிற மாதிரி. அங்கே நீங்கள் ட்ரெயினில் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம், ஒரு ஒரு அம்மா வருவாங்க, ஒரு கூடையில் பழம் வச்சுட்டு வருவாங்க, ஒரு 8 போகி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தாம்பரம்லேருந்து சென்னையில் பீச் வரைக்கும் ஒரு ட்ரெயின் ரயில்வே ட்ராக் இருக்குது இல்லைங்களா, அதில் நீங்கள் தாம்பரத்தில் ட்ரெயின் ஏறுங்க கேஷுவலாக ஒரு நாள் போயிட்டு. ஒரு அம்மா ட்ரெயினில் ஏறுவாங்க போகியில், அவங்க வந்து பழம் விற்கிறவங்க, பார்த்துருக்கேன், சீசனல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க, அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆக்சுவலாக தொழில் பண்ணுறவங்க, தொழில் முனைவர். நான் கேட்டகிரியிலேருந்து ஆரம்பிக்கிறேன், அந்த கேட்டகிரியிலேருந்து உங்களுக்கு நான் தொழில் இருந்துச்சு, நீங்கள் அதை தொட்டுட்டீங்க. ஓகே, ஆமாம். அவங்க ஏறுவாங்க, அந்த பழத்தை விற்பாங்க, சொல்லுவாங்க 3 பழம் 10 ரூபான்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு ரேட்டில், அது சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்த 4வது நிமிஷம் தாம்பரத்தில் ஏன்னா தாம்பரம் சானிட்டோரியில் ட்ரெயின் நிற்கும் தெரியும் அவங்களுக்கு. கரெக்டாக அந்த ட்ரெயின் நிற்கிற அந்த ஒரு 30-40 செகண்ட்ஸ்க்குள்ளே அவங்க இறங்கி கடகடன்னு போயிட்டு அடுத்த போகியில் ஏறணும், அவங்க அடுத்த கோச்சில் ஏறணும். எஸ், நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க மாம்பழம் வரத்துக்குள்ளே அவங்க 8 போகிங்க முடிச்சுட்டு ஏறிட்டுருப்பாங்க, முடிச்சு வியாபாரமே முடிஞ்சிருக்கும், சம்டைம் முடியாதும் இருக்கும் வச்சுக்கோங்களேன். இது மட்டும் இல்லை, இந்த தொழில் முனைவோர்னால் நம்ம எடுத்த உடனே பெரிய நம்ம அம்பானி அதானி ஆங்கிள் யோசிக்கிறேன். நான் இப்போது அம்பானி அதானி துவங்கி நீங்கள் சொன்ன இந்த ரயில் நிலையங்களில் பழங்கள் விற்கிறவங்க, சமோசா விற்கிறவங்க வரைக்குமே எல்லோருமே தொழில் முனைவோர் தானா? அதுதான் நான் உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி அடித்தட்டு லெவல்லேருந்து சொந்தமாக
எந்த விதமான வேலைக்கு மாதம் மாதம் போகணும், மாதம் மாதம் சம்பளம், அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் அவங்களால முடியவும் முடியாது. இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து படிப்பு இருக்காது, இப்போ கம்பெனியில் வேலை பண்ணுற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்காது. ஆனால் என்ன நான் சொன்னேன்ல போராளின்னு சொல்லிட்டு, படைப்பாளி போராளி, அந்த போராளி ஆங்கிள் ஏன்னா எனக்கு வாழ்வின் ஆதாரமே இல்லை, நான் அடுத்த வேலை சாப்பாடு போராட்டம் தான் அது போராட்டம். ஆனால் நான் தோண்டு போகலை, நான் தோண்டு போய் ஒரு ஓரமாக படுத்துக்கல, என்னால் முடியல, கடவுள் இப்படி படிச்சிட்டாலும்னு நினைக்கல, நான் போராடுவேன். அந்த போராளி அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதில் நான் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் நான் கண்டிப்பாக கொடுத்தாகணும், ஏன்னா இந்த நிகழ்ச்சி வாயிலாக அந்த மனிதர்களுக்கு நான் வந்து ஒரு பெரிய வணக்கத்தையும் மரியாதையும் செலுத்தலான்னு ஆசைப்படுறேன். நான் இப்போ கண்கூட பார்த்து அனுபவித்த விஷயங்கள் இது எல்லாரும் பார்க்குறது தான். ஒருத்தர் ஏறுவாருங்க, அவர் வந்து 60-65 வயசு கூட இருக்கலாம், சரி, கையில் சுற்றி நிறைய கர்ச்சீஃப் வச்சுருப்பார், இந்த பக்கம் கர்ச்சீஃப் வச்சுருப்பார், இந்த பக்கம் வச்சுருப்பார். ஒரு பாய், எனக்கு நான் சந்தித்த ஒரு பாய், அவர் ஏறி வருவார், கர்ச்சீஃப் விற்பார், 3 கர்ச்சீஃப் 10 ரூபா ஏதோ ரேட் சொல்லுவார், கர்ச்சீஃப் விற்றுவார் அவர். நீங்கள் நான் ஃபாலோவே பண்ணியிருக்கேன், இவர் எப்படி ஏறாரு, எப்படி இறங்குறாரு, என்ன பண்ணுறாரு, நான் போயிருக்கேன், போய் பின்னாடி போயிருக்கேன், நான் போயிட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்பேன். நான் எப்படி இவர் வந்து ஒரு இந்த வயசில் போய் கர்ச்சீஃபை மார்க்கெட்டில் வாங்கி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி சப்ளை செயின் யோசிச்சு பாருங்கள். யாரோ தயாரிக்கிறாங்க அந்த கர்ச்சீஃபை ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் டெக்ஸ்டைல், அது எங்கெங்கேயோ வந்து கடைசியில் ஒரு மார்க்கெட்டுக்கு வருது, அங்கேயும் இவர் கையில் வருது, இதை வந்து ரெகுலராக பண்ணுறாரு, விற்கிறாரு, பணம் சம்பாதிக்கிறாரு, இந்த பணத்தை வச்சு முதலீடு பண்ணுறாரு. ஓ, இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது. ஆமாம், முதலீடுனா அடுத்த வாங்கணும்ல, அவருக்கு பண்ணுறாரு, டெய்லி இப்போ வாங்க முடியாதுல்ல. மூணாவது நபர் நான் சொல்லி ஆகணும், இல்லைனா அந்த இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வந்து சொல்லாமல் போயிட்டோமேனு ஒரு ஃபீலிங் இருக்கும். எல்லார் வீட்லேயும் வாசல்லையும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லா தெருக்கள்லையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், பொதுவாக காலங்காத்தால் நீங்கள் வந்து வீட்டிலேருந்து எழுந்துட்டு வெள்ளடி போனீங்கன்னா, ஒரு 6-7 மணிக்கு போனீங்கன்னா பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஹோலி பிளேஸ் இருக்குது, பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஒரு கட்டை மாதிரி இருக்கும். ஆமாம், ஒரு பா ஷேப்பில் இருக்கும். ஓகே, அந்த பா ஷேப்பில் கட்டையில் வந்து மல்லிப்பூ வச்சுருப்பாங்க, அரும்பு மல்லி வாங்கிட்டு வச்சுருப்பாங்க. இப்போ சென்னைன்னா கோயம்பேட்டிலேருந்து வாங்கியிருப்பாங்க. அந்த அம்மா உட்காந்துருக்கும், விற்க ஆரம்பிக்கும், தொடுக்க ஆரம்பிக்கும். இப்போலாம் செல்ஃபோன் வந்ததுனால அங்கே அவன் ஸ்மார்ட் ஃபோன்லாம் வச்சு பாட்டெலாம் கேட்டுட்ருக்காங்க, யூடியூப்லாம் பார்க்குறாங்க, ஆதான் டிவிலாம். ஸோ தொடுக்க ஆரம்பிப்பாங்க. தொடுக்கிறதுக்கு முன்னாடி வெறும் பூவாக தான் இருக்கும். அப்படி தொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு மாலையாக வரும், நம்ம அந்த பக்கம் போவோம், எஸ் மனைவியோடு போவோம், சிஸ்டரோடு போவோம், பூ அங்கே கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, விற்பாங்க. இதை நான் போய் ஃபாலோ பண்ணேன், ட்ராக் பண்ணேன், இவங்க எப்போ எழுந்துக்கிறாங்க, என்ன இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இதில் என்ன லாபம் வருது, அவங்களுக்கு ஓய்வு நேரம் என்ன, அந்த ஓய்வு நேரத்தில் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் நான் ட்ராக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிஸ்னஸே இருக்குது, மிகப்பெரிய பிஸ்னஸ் இருக்குது. இவங்க வந்து ஒரு ஈகோ சிஸ்டம்னு சொல்கிறோம்ல, ஒரு தொழில் முனைவோர்னு ஒரு ஈகோ சிஸ்டம். அவங்க பிளான் பண்ணி தான், அதெல்லாம் ஒரு பிளானிங்கோட தான் நகர்றாங்களா அவங்க. அதாவது எனக்கு வயிற்றுக்கு பசி, ஓகே, வாழ்வின் ஆதாரம் இல்லை. நம்ம முதல்ல சொன்ன மேஸ்லோஸ் ஹையரார்க்கிலேயே இதை பக்கெட் பண்ணி பாருங்கள். எனக்கு ஃபிசியலாஜிக்கல் நீடே இல்லை, எனக்கு சாப்பாடு வேணும், நான் உழைச்சா தான் சாப்பாடு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, பூ தொடுக்க தெரியும். சின்ன வயசுலேருந்து கிராமத்தில் வந்து பூ தொடுக்க கொத்து கொடுப்பாங்க, 2 ஆடு வச்சுருப்பாங்க, மாடு வச்சுருப்பாங்க, வீட்டில் அம்மா வந்து பை டிஃபால்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் கண்டிப்பாக அந்த லேர்னிங் அவங்களுக்கு இருக்கும் ஆல்ரெடி. ஸோ அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லாம் சொல்லியிருப்பாங்க, நம்ம இந்த மாதிரி பண்ணலாமேன்னு. ஸோ இதை வாங்கி விற்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன வியாபாரம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கார். இவங்க பின்னாடி ஃபண்ட் பண்ணுறதுக்கு நேஷனலைஸ் பேங்க்கோ NBFCஸோ பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்லாம் வந்து, அம்மா உங்களுக்கு எவ்வளோமா, எத்தனை கோடிகள் வேணுமா யாரும் கேட்கப்படலாம், உங்களுக்கு தேவையில்லை கோடிகள்லாம், அவங்களுக்கு தேவையான ஒரு 5000 ரூபா, அவங்களுக்கு தேவையான 10000 ரூபா தான் வேணும் உங்களுக்கு. ஓகே, பக்கத்தில் கிராமப்புற வங்கிகள்லாம் போய் வாங்க மாட்டாங்களா? அதெல்லாம் அவங்களுக்கு போனால் அக்கௌண்ட்டு இப்போ தானே எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு, பட் அதுக்கு ஆக்சஸ் இருக்காது அவங்களுக்கு, தெரியாது. எந்த ஆக்சஸ் வச்சு அவங்க இயங்குறாங்க? அப்போ இன்னைக்கு நீங்கள் நிலவரத்தை வச்சு நீங்கள் பார்க்க முடியாது. 50 வருடத்துக்கு முன்னாடி எப்படி நடந்தது இந்த பூ வியாபாரம், ஓகே அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, தண்டல் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, ஒரு ஃபினான்ஷியல் ஈகோ சிஸ்டம் அதை சுற்றி இருக்குது. ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, என்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய பூ தொடுத்து விற்கக்கூடிய அம்மாக்களுக்கு வந்து நான் வந்து 5000 ரூபா 10000 ரூபா கொடுத்துருவேன். அவங்க அதை வாங்கிட்டு கடையில் போயிட்டு பூ வாங்கிட்டு அந்த 3 ஹவர்ஸில் வந்து ரீசைக்கிள் பண்ணிவிடுவாங்க. 3 ஹவர்ஸ் வருவாங்க காலையில், 7 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, 10 மணிக்கு விற்றாச்சு, 11 மணிக்கு அவங்க வீட்டு வேலைக்கு போயிடுவாங்க. இன்னொரு அவங்களுடைய ஏர்னிங் இன்கம் பாருங்கள். இதை முடிச்சுட்டு அடுத்து ஒரு 2 வீட்டுக்கு போயிட்டு வீட்டு வேலை பண்ணாங்கன்னா அதில் ஒரு ஏர்னிங் வருது. அதுக்கப்புறம் போய் கொஞ்சம் வீட்டில் அவங்க சமையல் பண்ணணும், அதுக்கப்புறம் தான். அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு போகணும். நல்ல காலம் நம்ம ஸ்கூலில் வந்து தமிழ்நாட்டில் நமக்கு சாப்பாடு வந்து ஸ்கூல்லேயே கொடுக்குறாங்க, அது பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு. குழந்தைங்களை எப்படியா குழப்பாட்டி அமைச்சு விட்டால் போகிறோம். அதுக்கப்புறம் அவங்க மத்தியானம் 1-3 மணிக்கு மறுபடியும் வீட்டு வேலைக்கு போவாங்க, ஆர் பூ தொடுக்கத்துக்கே போயிடுவாங்க. ஏன்னா ஈவினிங் சைக்கிள் ஒன்று இருக்குது அதில். சில பேர் என்ன பண்ணால், 12 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் பூ வரும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துருவாங்க, 5 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 7-8 வரைக்கும் போகும்.
ஸோ கிட்டத்தட்ட வந்து காலையில் ஒரு 2000-3000 ரூபாய், சாயங்காலம் ஒரு 3000 ரூபாய், 6000 ரூபாய் ஒரு நாளைக்கு ட்ரான்சாக்ஷன். அங்கே நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சொல்கிறேன், ஒரு 3000 ரூபா கண்டிப்பாக ட்ரான்சாக்ஷன். இடத்தை பொறுத்து இருக்கிறது, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அதை பொறுத்து வியாபாரம் மாறும். இப்போ டி நகரில் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வியாபாரம் அதிகமாகும். ஸோ ஒரு 3-4000 ரூபீஸ் வந்து உங்களுக்கு ஒரு டேர்ன் ஓவர் நடந்துட்டுருக்கு அந்த இடத்துல. அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். சும்மா ரோடில் எழுந்து போங்க, உங்கள் ஆஃபீஸை விட்டு டீ சாப்பிட வெளில போங்க, எத்தனை விதமான சிறு 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 வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, வணிகம் நடக்குதுன்னு பாருங்கள். அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குற நிறைய பேர் தொழில் முனைவர் தான் போல, நிறைய பேர் தொழில் முனைவர் நான் பழகிக்கிட்டு இருக்கேன் போல இருக்கு. இதை நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு தான் நான் இவ்வளோ விலாவரியாக அதை பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம். உங்களுக்கு இது புரிஞ்சிடுச்சு, நியாயமாக பார்க்குறவங்களுக்கு கூட இது புரிஞ்சிருக்கும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே வணிகர்கள் தான். ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே வணிகர்கள் தான். இது ஒரு கேட்டகரி. அதுக்கு அடுத்த கேட்டகரி என்னென்னா, இதுதான் தொழில் முனைவோரா சார்னா, இது தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்கிறத விட தொழில் முனைவோருக்கு ஒரு தம்பி மாதிரி வச்சுக்கோங்க இந்த கேட்டகரி. ஆனால் இதில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார். இப்போ உதாரணத்திற்கு என்னுடைய நண்பனுடைய வீட்டில் வந்து சமீபத்தில் ஒரு மாவு கடை துவங்கினாங்க. அவங்க வந்து வீட்லேயே அவங்க குடும்ப கூட்டு குடும்பமும் ஆள்றாங்க, ஒரு மாவு கடை துவங்கினாங்க. நான் அந்த ஒரு தொழில் முனைவரை தான் பார்த்தேன், ஒரு கூட்டு குடும்பமாக செய்கிறாங்க அப்படின்ட்டு. இன்னொருத்தர் இருக்கார், ஐடி கம்பெனி ஆரம்பிக்கிறார், அவரும் ஒரு தொழில் முனைவர் தான். இப்போ ரெண்டு பேருமே ஒரே தட்டில் வச்சு பார்க்கலாமா? இப்போ அதுதான் அந்த கேட்டகரைசேஷன் வரும்போது நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் ஆரம்பம் வந்து நம்மளுடைய அடி முதல் படியிலேருந்து நான் உங்களுக்கு இதை ஆரம்பிக்கிறேன். இங்கேயும் சில படிகள்லாம் இருக்குது. ஸோ இந்த படியில் வந்துட்டு இந்த மாதிரி ஆளுங்க பார்க்குறேன். இவங்க எல்லாமே சுய தொழில் செய்யக்கூடியவங்க. நான் வந்து இவங்களை வந்து தொழில் முனைவோன்னு சொல்ல சோலோ பிரனார்னு சொல்லுவேன். சோலோ பிரனார், சோலோ பிரனார், ஆண்டர்பிரனார்னு சொல்கிறோம்ல, அதில் வந்து டாக்டர் பிரனார்ன்றாங்க. இன்றைக்கி எல்லாமே அந்த உங்கள் ப்ரொஃபஷன் ப்ளஸ் பிரனார்னு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து சோலோ பிரனார், தனியாக தனி ஒருவனாக செய்யக்கூடிய ஒரு தொழில், சொந்தமாக செய்கிறாங்கன்றதான் இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட். இதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் என்ன படிச்சிருக்காங்க. இப்போ இந்த அம்மாவே குழந்தையை படிக்க வைக்குது. படித்து முடித்த உடனே அந்த குழந்தை வேலைக்கு போகுது, வேலைக்கு போடுது, கொஞ்ச நாள் கழித்து நம்மளே ஏதாவது செய்தா என்னன்னு, சொந்தமாக செய்தா என்னன்னு தோணுது. அப்போ தான் ரெண்டு விதமான விஷயம் வருது. ஒன்று, நான் வந்து சுயமாக செய்ய போகிறேன்னா, ஆர் ஒரு நிறுவனத்திலேயே நான் வந்து ஒரு இணை ஆண்டர்பிரனராக இருக்க முடியுமா? அதுமாரி என்ன சொன்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ராப்ரனர்னு சொல்லுவோம். ஒரு ஆர்கனைசேஷன் உள்ள நான் வந்து ஒரு ஆண்டர்பிரனராக இருக்க முடியும். இன்றைக்கி அது வந்திருக்கு, இந்த உலகத்தில் உருவாயிருக்கு. அது பேர் இன்ட்ராப்ரனர்னு பேர். எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை, எனக்கு வாழ்வில் பேசிக் ஆதாரங்கள்லாம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு, எனக்கு ஏதோ ஒரு வீடு இருக்குது, சாப்பாடு இருக்குது, பிரச்சனை இல்லை, ஆனால் நான் சொந்தமாக ஏதாவது செய்யணும், ஆனால் என்னால் பணம் போட்டு பண்ண முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் முதல் சொன்ன கேட்டகரி வந்து பேஸே இல்லை, எஸ் கணத்தில் தள்ளி விட்டாச்சு, நீந்து தான் வந்தாகணும், அப்படி பண்ணக்கூடிய கேட்டகரி. அடுத்த கேட்டகரி கொஞ்சம் கம்ஃபர்ட் இருக்குது, எனக்கு எல்லாமே பேசிக்கலாம் இருக்குது, ஆனால் நான் என்னுடைய அறிவை பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும் ஆசைமிக்கும் போது, அவங்க கம்பெனியில் போய் சொல்லுவாங்க, சார் நான் எனக்கு டார்கெட்ஸ்லாம் கொடுங்க சார், நான் அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சேல்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து இன்ட்ராப்ரனர்னு ஒரு கேட்டகரியில் உள்ள வராங்க. இதுக்கு அடுத்த கேட்டகரி யோசிப்பாங்க, நம்மளே செய்யணும், இதை கொஞ்சம் நல்லாவும் படிச்சிருக்காங்க அப்படின் போது என்ன யோசிப்பாங்க, ரெண்டு விதம் தான் இந்த நாட்டில் வந்து வியாபாரமாக இருக்குது, ஒன்று மேனுஃபேக்சரிங், இன்னொன்று சர்வீஸ். இந்தியன் எக்கானமியை பொறுத்த வரைக்கும், இந்தியா பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் தான் அதிகம். ஏன் சர்வீஸ் தான் அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மேனுஃபேக்சரிங் எக்கானமி கிடையாது. மேனுஃபேக்சரிங் உண்டான ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து பெரிய பெரிய கட்டமைப்பு உள்ள நிறுவனங்கள்லாம் செய்ய முடியும். இவ்வளோ பெரிய பாப்புலேஷனால் எல்லாரும் ஃபேக்டரி ஆரம்பித்து சைனா மாதிரி பண்ண முடியாது. பண்ணிருக்கலாம், ஆனா பண்ண முடியலன்னு வருத்தத்தோட சொல்றீங்க? வருத்தத்தோட தான் சொல்றேன். நம்ம அதை வந்து அந்த பஸ்ஸை நம்ம லைட்டா மிஸ் பண்ணிட்டோம், ஆனா தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் மூளை அதிகமான உள்ள மனிதர்கள், நம்மளுடைய புத்தி கூர்மை வந்து நமக்கு அதிகம். சர்வீஸ் வந்து நமக்கு நல்லா தோதுப்பட்டு போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் கன்சியூம் பண்ணோம்ல, அப்படி கன்சியூம் பண்ணும்போது சர்வீஸ் செக்டர் வந்து ஒரு ஃப்ளரிஷிங்கான செக்டர் தான், தப்பு கிடையாது. இப்போ ஆஃப்டர் ஆல் வந்து ஐடியே வந்து ஒரு சர்வீஸ் தானுங்க. கண்டிப்பாக உண்மைதான். இன்றைக்கி வந்து ஐடி வந்து இவ்வளோ பெரிய பூம் ஆயிருக்கு 1980s அப்புறம் அப்படின்னா, எதனால் பூம் ஆச்சு? அது மேனுஃபேக்சரிங் கிடையாது, சர்வீஸ் செக்டர். சர்வீஸ் செக்டர் இன்றைக்கி எக்கானமி பெருசாக வளர்ந்துருக்கு. சாதாரணவங்களாம் மிடில் கிளாஸ் ஆகி, மிடில் கிளாஸ்லாம் கொஞ்சம் ஹையர் கிளாஸ் ஆயிருக்காங்க, அப்பர் மிடில் கிளாஸ் ஆயிருக்காங்கன்னா அந்த சர்வீஸ் செக்டர்னால தான் இல்லையா? அதனால் அந்த பகுதியில் நம்ம போட தப்பு ஒன்றும் கிடையாது. இது இயற்கையாக அமைஞ்சாலும் நான் வரவேற்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, மேனுஃபேக்சரிங் போனோமா சர்வீஸ் செக்டர் போனோமான்னு ரெண்டாக பிரிவு. இதில் மூணாவது ஒரு பிரிவு இருக்குது, ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரேடர்ஸை வந்து இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதுங்க. நீங்கள் காலையில் எழுந்து பல் தேய்க்கிறதுல ஆரம்பித்து நீங்கள் ரெஸ்ட் ரூம் போய் தூங்குற வரைக்கும் ஒரு ட்ரேடர் இல்லாமல் உங்களால் எந்த வேலையுமே செய்ய முடியாது.
ஒரு கிராசரி ஷாப்பாக எடுத்துக்கோங்க, ஒரு ரீட்டைல் ஷாப்பாக எடுத்துக்கோங்க, ஒரு அரிசி வாங்கணும் உங்கள் வீட்டில், எல்லாம் எங்கேயும் வருது, கண்டிப்பாக ட்ரேடர்ஸ் தானே. நேரம் நீங்கள் விவசாயிக்கிட்ட போய் பக்கத்தில் உட்காந்து வாங்க முடியாது கண்டிப்பாக இல்லையா? டெய்லி எல்லாரும் போய்ட்டு வில்லேஜுக்கு போய் பண்ண முடியாது. அப்போது பல விதமான ட்ரேடர்ஸ் உள்ளுக்குள்ளே வராங்க, ஃபினான்ஷியர்ஸ் உள்ளே வராங்க, ஒரு ஒரு ஈக்கோ சிஸ்டம், ஒரு சப்ளை செயின் வந்து அங்கே உருவாகிறது. இப்படி பண்ணுற பிஸ்னஸ் மாடலில் டெக்னாலஜின்னு ஒரு ஃபீல்டு உள்ளே வந்துடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கலாமா, எங்கிட்ட ஒரு பிரில்லியண்ட்டான பிரெயின் இருக்குது, இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, இந்த பாப்புலேஷனுக்கு நம்ம இந்த டெக்னாலஜி மூலமாக அந்த பொருளை போய் சேர்க்கலாமா, சர்வீஸை போய் கொடுக்கலாமான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு அமேசானாக இருக்கட்டும், ஒரு வால்மார்ட்டாக இருக்கட்டும், ஒரு பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து ஏன் இந்தியாவை நோக்கி குறி வைக்கிறாங்க? மக்கள் தொகை நிறைய இருக்குது. இப்போது வெளிநாட்டில் இருக்கவங்க பல மில்லியன் பல பில்லியன் டாலர் வந்து நம்ம ஊரில் நம்ம சம்பாதிக்கிற 1000-2000 வச்சு அவன் வியாபார கணக்கை போட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி இங்கே ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு அருளோ ஒரு ஆனந்தோ பார்க்கக்கூடிய நண்பர்களோ நம்ம ஏங்க செய்யக்கூடாது, நம்ம ஏன் வந்து ஒரு சுய சார்பு செல்ஃப் ரிலையன்ட் தற்சார்பு பொருளாதாரத்தை நம்ம ஏன் பண்ணக்கூடாது, நமக்கு போல இல்லையா? நான் நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த ஊர் கம்பெனி நம்ம ஊர் மூளையை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கே விற்கிறார், நம்மளையே வேலையும் வாங்குறாங்க, நம்மளையே வேலையும் வாங்குறாரு. அப்போது நான் எங்க எனக்கே பண்ணிக்கூடாது அப்படின்ற எண்ணம் வரணுமா? வரக்கூடாது, கண்டிப்பாக வரணும், கண்டிப்பாக வரணும். அப்போ தொழில் முனைவோரோட அடுத்த கட்ட வளர்ச்சி எங்கே இருக்குன்னு பாருங்கள். யார் ஒருத்தர் வந்து இந்தியாவை வந்து 135 கோடி பாப்புலேஷன், உலகத்திலே 2வது பெரிய பாப்புலேஷன், உலக மக்கள் தொகையில் பாப்புலேஷன் திக்காக இருக்குது, கூட்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு காலத்தில் எள்ளி நகை ஆடினார்களோ இன்று அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது கூட்டம் அல்ல ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. மனித மூலதனம் இங்கே இருக்குது, மூலதனம் இது, இது சொத்துங்க, இது எங்கள் கூட்டம் வந்து சொத்து, எங்கள் பின்னாடி வந்து இருக்கக்கூடிய கூட்டம் வந்து நீங்கள் வெறும் கூட்டமாக பார்க்காதீங்க, படைபலம், எங்கள் படைபலம் எங்கள் கூட்டம் இது. அப்போது இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு நபர் ஒரு படைப்பாளியாகவோ ஒரு போராளியாகவோ இருந்தால் என்னாகும்? ஒரு புதுவிதமான படைப்பு உருவாகும், கண்டிப்பாக ஒரு சேவை உருவாகும், சர்வீஸ்னா சேவை, புரியுது, ஒரு சேவையை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கினால் என்ன நடக்கும்? அடுத்த கட்டத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா ஜாப் கிரியேஷன் ஆகும். நம்ம எல்லாருமே வந்து ஜாப் சீக்கர்ஸாக இப்போ அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாரும் யூஸ் பண்ணுற வார்த்தை இது. நம்ம தேடும் வேலையை தேடும் மனிதர்களாகவே நம்ம பழகிட்டோம். 10ஆம் கிளாஸ் நல்ல மார்க் வாங்கணும், 12ஆம் கிளாஸில் நிறைய மார்க் வாங்கணும், காலேஜில் போயிட்டு நிறைய சிஜிபிஏ வாங்கிடணும், சர்டிஃபிகேட்டை வாங்கிடணும், எப்படியாவது நம்ம கல்வி தகுதியை உயர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கேம்பஸ்ன்றோ செலக்ட் ஆகிடணும். அட்மிஷன் ஆகும்போது நம்ம காலேஜில் என்ன சார் காலேஜ் கம்பெனி வரும் சார் வேலைக்கு தான் அப்பா கேட்குறாரு. என் பையன் இது படித்து முடிச்சிட்ட அப்புறம் என்ன ஸ்கில் அவருக்கு வரும்னு கேட்கவே இல்லை, என்ன தெரிஞ்சுப்பா என்ன கற்றுப்பான்னு தெரியாது, தெரியவே தெரியாது. ஸோ அப்படி வெளில வந்தவுடனே நான் சர்டிஃபிகேட்டோடு வெளில வந்தணும். அந்த மாதிரி தான் சர்டிஃபிகேட்டோட 1000-க்கணக்கான பேர் வந்துட்டே இருக்குமே, என் காலத்துலேருந்து இருக்கு, எனக்கு முன்னாடியும் இருக்கு, என் காலத்துக்கு பிறகு இருக்கு. லட்சக்கணக்கான மனிதர்கள் வெறும் சர்டிஃபிகேட்டை வாங்கி நம்ம டிவிலையோ டிவி பக்கத்தில் ஹேங் பண்ணுறதில் என்ன பிரயோஜனம்? அதை நாம் பயன்படுத்துகிறோமா? வேலைக்கு தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் தொழில் முனைவோராக இருக்கக்கூடிய அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழில் முனைவோர் ஆண்டர்பனான்னு சொல்கிறோம், பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கட்டத்துக்கு நான் எவ்வளோ கேட்டகரி கேட்டகரியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஒரு 500 பேர் வேணுங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த நியூலி ஃபார்ம் கவர்மெண்ட் கூட 68,000 பேருக்கு வேலை வாய்ப்பை பற்றி இப்போ கொடுத்துருக்குறாங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ அது கேட்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுக்கு? ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி வந்து உருவாகிட்டு இருக்கு, வேலையை எல்லாமே கவர்மெண்ட் கொடுத்துட முடியுமா? கஷ்டம். ஒருவார ஒரு 10 லட்சம் பேர் படிச்சுட்டு வெளில வரானா? 10 லட்சம் பேருக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுக்க முடியாது, 10 லட்சம் பேருக்கு கார்பரேட்டும் கொடுக்க முடியாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் இங்கே தான் கூட்டம், அங்கே கேபிட்டல், அங்கே பணம் நிறைய இருக்கிறது வேலை இல்லை, இங்கே மக்கள் அதிகமாக இருக்கிறது பணம் இல்லை. ரொம்ப சார், இப்போது நம்ம முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம், தொழில் முனைவோர்னா யாருன்னு சொல்லியிருக்கிறீங்க, வகைகள் சொல்லியிருக்கிறீங்க, குறிப்பாக இந்தியாவை பற்றியும் இந்தியாவுக்கூடிய மனிதவளங்களை பற்றியும் பேசியிருக்கிறீங்க. ஸோ அடுத்தடுத்த நிறைய கேள்விகள் இருக்குது, அது அடுத்த செக்மெண்ட்டை நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நம்ம அடுத்த எபிசோட் சந்திக்கலாம் சார், நன்றி, தேங்க்யூ.